கடந்த ஒரு வருட காலமாக தமிழகம் முழுவதும் அரசு மணல் குவாரிகளை இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ளதால் எம்சாண்ட் குவாரிகள் ஏறத்தாழ 350க்கும் மேற்பட்ட குவாரிகள் அனுமதி பெற்றும் ஆயிரக்கணக்கான எம்சாண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் அனுமதி பெறாமலும் தரமற்ற செயற்கை வேளலை உற்பத்தி செய்து அதிக விலைக்கு விற்று வருகிறார்கள். தரமற்ற எம்சாண்டை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையிலிருந்து பல இடங்களில் இடிந்து விழுந்து உயிர் சேதம் பொதுச்சேதம் ஏற்பட்டு வருகிறது. எனவே லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் லாரி ஓட்டுநர்களை கட்டாயப்படுத்தி அதிக பாரம் ஓவர்லோடு ஏற்றி விடுவதால் சாலைகள் சேதமடைந்து விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இதற்காக கனிமலத்துறை அலுவலரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். எம்சாண்ட் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகள் மீது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து குவாரிகளும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும். எடுக்கின்ற லோடுக்கு தகுந்தாற்போல் அதற்குண்டான ஜிஎஸ்டி பில் கொடுக்க வேண்டும். முறையான டிரான்சிட் பாஸ் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் லோடு கொடுக்கின்ற பொழுது குவாலிட்டி அப்ரூவல் சர்டிஃபிகேட் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். இதுபோன்ற கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். மேலும் எம்சாண்ட் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசே டிஎன் சாண்ட் என்ற செயலி ஆன்லைன் இணையதளமும் மணல் குவாரி செயல்பட்டது போல் அனைத்து எம்சாண்ட் குவாரிகளிலும் தயாரிக்கப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற எம்சாண்டை அரசே கொள்முதல் செய்து டெஸ்ட் செய்து தரமான எம்சாண்டை குறைந்த விலைக்கு பயனாளிகளுக்கு டிஎன் எம்சாண்ட் செயலி மூலம் ஆன்லைன் இணையதள பதிவு மூலம் அனைத்து லாரிகளுக்கும் வழங்கினால் தரமான கட்டுமான பணிகள் தங்குதடைந்து நடைபெறும். மேலும் கடந்த ஒரு வருட காலமாக அரசு மணல் குவாரி இயக்கப்படாதால் மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட லாரிகள் ஏறத்தால் 55,000 மேற்பட்ட லாரிகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ளதால் வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறோம். பலமுறை மனு கொடுத்தும் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு மாண்புமிகு நீர்வளம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்களை 29/12/2021 நேரில் சந்தித்து மனு கொடுத்ததின் பேரில் 10/1/2022 அன்று தமிழகத்தில் உடனடியாக 16 லாரி குவாரிகளும் 21 மாட்டு வண்டி குவாரிகளும் திறக்கப்படும். படிப்படியாக அனைத்து மாவட்டங்களிலும் மணல் குவாரிகள் இயக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார் மகிழ்ச்சி அடைந்தோம். மணல் குவாரிகள் இயக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார் மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் அமைச்சர் அவர்கள் அறிவித்து ஏறத்தாழ 2 மாத காலம் முடிவிட்டும் இன்னும் மணல் குவாரிகள் திறக்கப்படவில்லை. அமைச்சர் கூறியதை நம்பி ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு இழந்திருந்து மீண்டும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி பழுதான லாரிகளையெல்லாம் மணல் குவாரி வந்துவிட்டது இயக்கலாம் என்ற நம்பிக்கையோடு பழுது நீக்கி காத்திருக்கிறோம். மணல் குவாரி இயக்கவில்லை. எனவே உடனடியாக தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை இயக்க வேண்டும். எம்சாண்ட் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் கனிம வளத்துறை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். இவர் இயக்குநர்களை பார்த்துவிட்டு பொதுப்பணித்துறை முதன்மை தலைமையாரை பொறியாளரையும் பார்க்க உள்ளோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற 11/4/2022 அன்று கிண்டியில் உள்ள கனிம வளத்துறை இயக்குனர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். ஆமாங்க, எங்களுக்கு என்னவென்றால் பரவலான சந்தேகம் என்று சொன்னால் எம்சாண்ட் பிளான்ட் போட்டவரெல்லாம் ஒரு கார்பரேட் நிறுவனம் போல் கடந்த ஆட்சியில் உயர் பொறுப்பில் இருந்த அதிகாரிகளும் அமைச்சர்களுடைய குவாரிகள் இயங்கி வருகிறது. அவர்கள் இந்த அரசுக்கும் கவனிப்பதை கவனித்து விட்டு மணல் குவாரியை திறப்பதற்கு இடையூறு செய்வதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். தரமான கட்டிடம் வேண்டும் என்று சொன்னால் அரசு முறையாக மணல் குவாரிகளை இயக்க வேண்டும். எம்சாண்ட் என்பது தரமற்றது. மேலும் மலைகளை உடைத்து காடுகளை அழித்து முற்றிலும் சுகாதாரக்கேடு, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. ஆனால் ஆறுகளில் மணல் எடுத்தால் நீங்கள் குறிப்பிட்ட ஆழ மணல் எடுத்த பிறகு ஒரு மழை பெய்தால் மீண்டும் வாருங்கள், ஆற்றில் அந்த மணல் டெபாசிட் ஆகிவிடும் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததான். எனவே மணல் குவாரியால் எந்த பாதிப்பும் இல்லை.
இந்த எம்சாண்டு குவாரியால் தான் மலைகள் உடைக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. எனவே மணல் உடை உறுதித்தன்மை கட்டுமானத்திற்கு மணல் தான். வெளிநாட்டிலிருந்து மணல் கொண்டு வந்தாங்க. ஒரு யூனிட் மணல் வந்து அரசு நிர்ணயம் செஞ்சது இறுதியாக வந்து 2,050 ரூபாய். நாங்கள் அதை வாங்கிட்டு போய் லாரி வாடகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ரூபாய் கொடுத்தோம். குறைந்த விலையில் பயனாளி கிடைத்தது. இம்போர்ட்டர் சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து வருது, 800 துறைமுகத்தில் வச்சு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு போகிறோமே ஒரே பாயிண்ட், ஒரு யூனிட் 10,000. அரசு மணல் குவாரி செயல்பட்ட பொழுது 2,000 ரூபாய் கொடுத்த மணலை 10,000 என்றால் ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்கள் வாங்கி கட்டுக்கொள்கிற வசதி இல்லாதனால் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இந்த மணல் அப்படியே இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து மணல் கொண்டு வந்தாங்க. ஒரு யூனிட் மணல் வந்து அரசு நிர்ணயம் செஞ்சது இறுதியாக வந்து 2,050 ரூபாய். நாங்கள் அதை வாங்கிட்டு போய் லாரி வாடகை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4,500 ரூபாய் கொடுத்தோம். குறைந்த விலையில் பயனாளி கிடைத்தது. இம்போர்ட்டர் சாண்டு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலிருந்து வருது, 800 துறைமுகத்தில் வச்சு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு போகிறோமே ஒரே பாயிண்ட், ஒரு யூனிட் 10,000. அரசு மணல் குவாரி செயல்பட்ட பொழுது 2,000 ரூபாய் கொடுத்த மணலை 10,000 என்றால் ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்கள் வாங்கி கட்டுக்கொள்கிற வசதி இல்லாதனால் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை. இந்த மணல் அப்படியே இருக்கிறது. இதற்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும் பொழுது மணலை விட உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம், அதே சமயம் கட்டுமான பணிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி தான் எம்சாண்ட் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க மணலை விட தரமற்றது எம்சாண்ட் அப்படின்னு. எம்சாண்டால் கட்டின மவுளிவாக்கம் புளியந்தோப்பு இதெல்லாம் எங்க இடிஞ்சு விழுந்தது? எம்சாண்டால் கட்டின கட்டடம் தான். பல்வேறு பயனாளிகள் கட்டடத்தை முழுவதும் முடிக்காமல் மணல் குவாரி திறந்தால்தான் பூச்சுக்கு சரியாக இருக்கும் என்று காத்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேர். எனவே எந்த இதிலும் சொல்லுகிறோம், எங்கு வேணாலும் நிரூபிக்க கடமைப்பட்டோம், எம்சாண்ட் என்பது மணலுடன் பார்க்கின்ற பொழுது உறுதித்தன்மை சரியாக இல்லாத ஒன்றுதான். என்ன முறைகேடுனா பொதுப்பணித்துறை விதித்துள்ள விதிமுறைப்படி கிடையாது. குவாரியில் பார்த்தீங்கன்னா தனசேகரன்றவர் செங்கல்பட்டில் ஒரு தமிழ்நாட்டினுடைய எம்சாண்ட் குவாரி உற்பத்தியாளர் சங்க தலைவராக இருக்கார். அவரே பேட்டி கொடுத்துருக்கார், நாங்கள் அரசு அனுமதித்த ஆழம் எடுப்பதில்லை, அதற்கு மேல் 100 மீட்டர் 200 மீட்டர் வரை கற்களை வெட்டி எடுக்கிறோம், முறைகாடாக எடுக்கிறோம், தரமற்ற கற்களைத்தான் அரைக்கிறோம், தேவைக்கு மேல் உற்பத்தி செய்கிறோம். இதில் வாங்கப்பட்ட கட்டணங்கள் அரசு கட்டணங்கள், தனியார் கட்டணங்கள், நீதிமன்றங்கள் கூட நாங்கள் திருடி அரைத்து விற்றதில் வாங்கி கட்டிய கட்டணங்கள் தான் என்று பேட்டி கொடுத்துள்ளார். அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, வேதனை அளிக்கிறது. உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியுள்ளது, லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டுமே மோட்டார் வாகன சட்டத்தில் லாரியில் ஏற்ற வேண்டும் என்று. சிறிய லாரியில் உதாரணத்துக்கு 10 டன் ஏற்றப்பட வேண்டும், 10 டன் ஏற்ற வேண்டிய இடத்தில் 20 டன் ஏற்றி விடுகிறார்கள். லாரி விபத்தடைந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் பொறுப்பல்ல, அளவுக்கு அதிகமாக லோடு ஏற்றி வந்ததால் லாரியினுடைய உரிமையாளரை நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து வருவதால் நாங்கள் இன்சூரன்ஸ் காப்பீட்டு பிரீமியம் செலுத்தும் பெருத்த நஷ்டத்தை சந்தித்து வருகிறோம். எனவே விபத்தில்லா தமிழகத்தை முதல்வர் சொன்னது போல உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக தமிழகத்தில் எம்சாண்ட் மணல் அனைத்து சவுடு மணல் உட்பட ஜல்லி அனைத்தும் கட்டுமான பொருட்கள் அனைத்துமே லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவே ஏற்றப்பட வேண்டும். நாங்கள் போய் லாரியை பிடிச்சி ஒவ்வொன்றா கேஸ் போடுறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. கனிமவளத்துறை இயக்குநருக்கு ஒரு குவாரியினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அதிகாரம் இருக்குது. 2 யூனிட்னா 2 யூனிட், 10 டன்னா 10 டன் தான் போடணும், இல்லை என்று சொன்னால் அரியனுடைய உரிமையாளரை நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து வருவதால் நாங்கள் இன்சூரன்ஸ் காப்பீட்டு பிரீமியம் செலுத்தும் பெருத்த நஷ்டத்தை சந்தித்து வருகிறோம். எனவே விபத்தில்லா தமிழகத்தை முதல்வர் சொன்னது போல உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக தமிழகத்தில் எம்சாண்ட் மணல் அனைத்து சவுடு மணல் உட்பட ஜல்லி அனைத்தும் கட்டுமான பொருட்கள் அனைத்துமே லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவே ஏற்றப்பட வேண்டும். நாங்கள் போய் லாரியை பிடிச்சி ஒவ்வொன்றா கேஸ் போடுறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. கனிமவளத்துறை இயக்குநருக்கு ஒரு குவாரியினுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணுற அதிகாரம் இருக்குது. 2 யூனிட்னா 2 யூனிட், 10 டன்னா 10 டன் தான் போடணும், இல்லை என்று சொன்னால் உடனடியாக லைசன்ஸை ரத்து செய்யலாம், குவாரி உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் மெத்தனை போக்கை கடைபிடிக்கிறார்கள், இதனால் தான் சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே எக்காரணத்தை கொண்டும் லாரிகளில் ஓவர்லோடு ஏற்ற கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். எங்களை நிர்பந்திக்கிறார்கள். தவறும் பட்சத்தில் அவர்களுடைய 12-wheeler 14-wheeler லாரிகளில் ஏறத்தாழ 50 டன் வரை ஏற்றி வந்து சென்னை உட்பட இடங்களில் அவருக்கு வேண்டிய இடத்தில் ஒரு யார்டு போல் குவித்து வைத்து சிறிய லாரிகளில் அவர்களே மீண்டும் லோடு செய்து சிட்டி முழுக்க வியாபாரம் செய்கிறார்கள். நாங்கள் விலைக்கு வாங்கி வந்து அவர்களோடு போட்டி போட்டு வியாபாரம் செய்யவிடவில்லை. லாரிகள் வேலைவாய்ப்பின்றி நிறுத்தப்பட்டுள்ளது. செல்ல ராஜாமணி,
தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம் மற்றும் தலைவர் தமிழ்நாடு மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பு.